குடும்ப வாழ்க்கைனா சிக்கல் சிணுங்கல் பிக்கல் பிடுங்கல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தாலும் அந்த உறவு முறைய லைஃப் லாங் கொண்டு போறதுக்கு காரணம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய காதல். அந்த காதல் இப்ப கம்மியாகி கம்மியாகி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாமே டைவர்ஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டைவர்ஸ் பிரேக்கப்னெல்லாம் போகாம உங்களுடைய காதல் வாழ்க்கைய உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள இருந்தது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஆண்களோட மனசு எப்படி, பெண்களோட மனசு எப்படி, ஏன் ஒரே விஷயத்துக்கு ஆண்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, பெண்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, இப்படின்ற பல கேள்விகளுக்கு எனக்கு விட சொல்லி தந்த புக் தான் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். அதாவது மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் பை ஜான் கிரே. இந்த புக் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு தமிழ் புக் ஷெல்ஃப், நர்வஸ் ஸ்டாப் லேர்னிங். பெண்கள் பொதுவாகவே தங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், அந்த உணர்ச்சிகளை ஆண்கள் மதிக்கணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்கள் உங்களுடைய மனைவி எப்போ கோபப்பட்டாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, பக்கத்தில் உட்காந்து கேட்கறதுக்கு பழகுங்க. உடனே என்ன நீ குறை சொல்லிட்டியாடி அப்படின்ற மாதிரியெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு அரை மணிக்கூர் கழித்து வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதனால் காது கொடுத்து மனைவி சொல்கிறத கேட்கறது தான் ஒரு கணவன் செய்ய வேண்டிய தலையாய கடமை. அடுத்ததாக ஆண்கள் எப்போவுமே தங்களோட பிரச்சனைகளை தானே சால்வ் பண்ணணும், என் பிரச்சனையை நான் தாண்டா முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு கெத்து. ஸோ ஒரு பிரச்சனையை ஆண்கள் பார்க்குற விதம் வந்து தங்களோட ப்ரெஸ்டீஜ் அதில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ஆண்கள் எப்போவுமே அந்த பிரச்சனையை அணுகுவாங்க. அதனால தான் ஒரு பைக் ரிப்பேர் ஆனால் கூட முதல்ல அவன்தான் பேருந்து நோண்டி பார்ப்பேன் பைக்கை, என்ன ஆயிருக்கும், எங்கே பிரச்சனை வந்திருக்கும், பெட்ரோலில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் யோசித்து நோண்டி பார்த்த பிறகு சரி நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்னு செல்ஃப் ரியலைசேஷன் வந்ததுக்கு பிறகு தான் மெக்கானிக் ஷாப்புக்கே ஆம்பளை கொண்டு போய் பைக்கை விடுவான். இது ஆண்களோட ஒரு பிறவி குணம். அவங்க சொந்தமாக எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் தெரியாத விஷயமும், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக அதில் ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை நோண்டி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிஹேவியர் ஆண்கள்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கிற ஆண்கள்கிட்ட நீங்கள் போய் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, இல்லை நான் வேணா அட்வைஸ் தரவா, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி கருத்தூசியெல்லாம் போடுறதுக்கு வரக்கூடாது. ஆண்கள் எப்போ எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்களோ அது வரைக்கும் பெண்கள் அமைதியாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில போய் பேச போனீங்கன்னா அது கண்டிப்பா அவனை வந்து கீழே எனக்கு அப்ப அறிவில்லை நினைச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி அவனை திங்க் பண்ண வைக்கும். சோ இதனால உங்க ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவனோட நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி எந்த விதத்திலையும் நீங்க நடந்துக்க கூடாது. அட்வைஸ் பத்தி சொன்னோம்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த புக்ல இருந்து நான் படிச்சது ஞாபகம் வருது. என்னதுன்னா நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எனக்கு இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தாங்கன்னு உங்களோட பார்ட்னர் ஆணோ பெண்ணோ கேட்காம எக்காரணத்தை கொண்டும் அட்வைஸ் பண்றேன் ஐடியா சொல்றேன்னு போயிருந்து கழுத்தறுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா பெண்கள் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனையினால தன்னோட மனசு எந்த அளவு காயப்பட்டிருக்கு, நான் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்றதுக்கும் அதுக்கு அரவணைச்சிக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுவான். இது பெண்களோட புத்தி. ஆண்கள் அந்த பிரச்சனையை எப்படியா சால்வ் பண்ணணும், நான் அதில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஒரு மாதிரி வெறித்தனமாக அதுலேயே இருப்பான். இது ஆண்களோட பிஹேவியர். இந்த ரெண்டு ஜெண்டர்லேயுமே அட்வைஸ் ரெண்டு பேருக்குமே தேவையில்லை. பெண்களுக்கு தேவையெல்லாம் ஒரு அரவணைப்பு, ஆண்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சொல்யூஷன், அதுவும் தானே கண்டுபிடிக்கணும். தன்னால் முடியாத போது மட்டும்தான் அவன் அடுத்தவங்கள எதிர்பார்ப்பான். அதனால் முந்திரி கொட்டதனை மட்டும் அட்வைஸ்ன்ற பேச்சை மட்டும் ரிலேஷன்ஷிப்புகளை கொண்டே வராதிங்க, அவ்வளோதான். இப்போ பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க தன்னோட மனசு எப்படி காயப்பட்டிருக்குன்றத வெளியே சொல்லி அந்த பிரச்சனையிலன்னு அவங்க ரிலீஃப் ஆவாங்கன்னு சொன்னேன். பசங்க எல்லாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, அதுலேயே அவனோட மனசு சரியாயிரும்னு சொன்னேன். சரி அப்போ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடில் போய் அமைதியாக உட்காந்துருவாங்க, இவ்வளோதான். பசங்க அதை அப்படியே அசப்போட்டு 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 இருந்துகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா படத்துக்கு
இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி அவங்களோட இது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வேற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா பசங்களோட ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் குறைஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான் பசங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழி இதுதான். இந்த டைம்லையும் அவங்கிட்ட போய் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் சொல்லு சொல்லு சொல்லுன்னு நை 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 நைன்னு நச்சரிக்கவே கூடாது. அப்படியே தனியாக விட்டுறணும். அவன் எப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டான்னு அவன் தானே உங்ககிட்ட வருவான். அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க, சரியா? உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் நினச்சி நிற்கணும்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி என்னன்னா நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு ரெண்டு பேருக்குமே இருக்கணும். நான் தோத்து நீ ஜெயிக்கணும், நீ தோத்து நான் ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் ஜெயிக்கணும். இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களோட மனைவி சந்தோஷப்படுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க அழுதாலும் பிரச்சனை இல்லை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். அதனால நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும், நம்ம ரெண்டு பேருமே லைஃப்பில் ஜெயிச்சிட்ருக்கணும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பை பில்ட் பண்ணி கொண்டு போங்க. அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பெண்ணை நம்ம எப்போவுமே மனசு விட்டு பேசுறதுக்கு அனுமதிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு குணத்தினாலேயே தனக்கு அது வலிச்சாலும் சரி தனக்கு அது கஷ்டப்பட்டாலும் சரி சிரிச்சுட்டே அதை ஏற்றுப்பாங்க. இந்த ஒரு குணம் பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் சரின்ற மாதிரியே சொல்லி 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 போய் அவங்க லைஃப் ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது இல்லை நான் எல்லா விஷயத்துலையும் தோத்துட்டேன் ஒன்னால் தான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவி என் லைஃப்பை நான் இனி வாழ போகிறேன் நான் இமே ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அந்த பிடிக்காத வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணுற அவங்களோட மனசு. இந்த குணத்தை அவங்கக்கிட்ட இருக்க நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா இது ஃபியூச்சரில் பெரிய பாதிப்பை உங்களோட உறவுகளுக்குள்ளே ஏற்படுத்தும். அதனால அவங்கள மனசு விட்டு பேசுறது என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலை, எது சரி எது தப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வாயிலண்டே வர வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூட அவங்க இருக்கும்போது அவங்களோட லைஃப்பை கம்ஃபர்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அந்த பெண்ணால் கடைசி வரைக்கும் உங்களை நம்பி உங்கள் கூடவே அவளோட லைஃப்பை கட்டமைச்சு உங்கள் கூட வர முடியும். அதனால எக்காரணத்தை கொண்டும் பேச விடாமல் அவள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இந்த பேச்சு பேசுகிறதுக்கு மட்டும் அனுமதிச்சிடாதீங்க. ஆண் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீ தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியப்பா நான் அந்த நேரம் போய் கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா வெட்டு குத்து தான் நடக்கும். ஏன்னா ஆண் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்கனவே தலையில் வச்சு யோசிச்சுட்டே இருப்பான். நீங்கள் அந்த நேரத்தில் போய் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதோ இல்லை நான் அவன் மூட மாத்திரே நீங்கள் ட்ரை பண்ணுற ரொமான்டிக் ஐடியாஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இவ வேற மனுஷனை இருக்க விடாமல் தொல்லை பண்ணியாலேன்னு உங்களையும் ஒரு ப்ராப்ளமாக அவன் தலையில் நினைப்பான். அதனால எக்காரணத்தை கொண்டும் டென்ஷனாக இருக்கும்போது ஆணை போய் சுரண்டி பார்க்கக்கூடாது. டிஸ்டன்ஸ்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு, அவன் சரியாகிற வரைக்கும் நம்ம தொல்லை பண்ண வேண்டாம் நம்ம தள்ளியே நிற்போன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அன்னைக்கு அடிதடி வெட்டு குத்து தான் நடக்கும். அதனால் வன்முறைகள் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வருத்தமாக இருக்கும்போது ஆணை தனியாக இருக்க விடுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைமை நீங்கள் எப்போவுமே ஒதுக்கி வச்சுருக்கணும். எப்போவுமே கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு ஒட்டி தான் இருப்போம் பேசிகிட்டே இருப்போம் இப்படின்ற வாழ்க்கையை வாழ நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக ஒரு டைமில் அலுத்து போகும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அந்த நேரத்தில் செய்வேன், அது என்னோட டைம் எனக்கு மட்டுமே உள்ள டைம், அந்த டைமில் யாருக்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமாக நான் இருப்பேன் அப்படின்னு ஆணும் சரி பெண்ணும் சரி தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கணும். சப்போஸ் என்னால் டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சிருங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி பிரிஞ்சிருங்க. தள்ளி தள்ளி இருந்து திரும்ப சேர்ந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பழகுங்க.
ஏதோ ஒரு விஷயத்த சின்னதா நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அது ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை மாறி 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 போய் அது எங்கேயோ போய் கடைசியில் அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி அவங்க குடும்பத்தை பத்தி தெரியமாட்டி உன் குடும்பம் எனக்கு தெரியாட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் சண்டை வந்து 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 குடும்பம் கோத்திரம் எல்லாமே அந்த இடத்துல குடிநாசம் ஆகி போயிடும். அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா விவாதங்களை தவிர்க்கணும். ஏன்னா ஆண்கள் ஒரு பேசுகிற ஒரு விஷயம் பெண்களுக்கு தப்பாக புரியும், பெண்கள் பேசுகிற சில விஷயம் ஆண்களுக்கு தப்பாக புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சப்படுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. ஓகே என்னால் தான் அந்த பும்பிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா பொண்டாட்டி தானே புருஷன் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதிகமாட்டு வரம்பு மீறி ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பேசக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது. ஸோ எப்போ பேசினாலும் சரி நல்லதே பேசுங்க, அதுவும் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீ நல்லா இருப்ப இப்படி சொல்லியதுக்கும் நீ நல்லா இருப்ப இப்படி சொல்லியதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மாடுலேஷனை மாற்றி சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க அது கண்டிப்பாக கேட்குறவங்க காதுக்கு தப்பாக தான் கேட்கும். அதனால எப்போவுமே கவனமாக பேசுங்க. என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்றதை கவனித்து பேசுனீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வராது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தப்பான இம்ப்ரெஷன் எதுவுமே வராமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். சப்போஸ் ஆர்கியூமெண்ட் வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டுறணும். பொம்பளை கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கறதா அப்படின்னு எந்த ஆம்பளையும் நினைக்க கூடாது. சரியா, பொண்ணா இருந்தா என்ன, நீங்க பேசின வார்த்தை அவங்கள வருத்தப்பட வச்சிருக்குன்னா மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி பெண்களும் ஆண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டான் என் தலைக்கு மேல ஏறிடுவான், அதுக்கடுத்தது ஆணாதிக்கம் அதிகமாகி எண்ணங்களை புஷ் பண்ணி கீழே தள்ளிடுவாங்க அடிமைப்படுத்திடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளா மன்னிப்பு ரெண்டு பேரும் கேட்டுட்டு அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷா அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும். இல்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் முடிவு பண்ணாலும் அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஆர்கியூமெண்ட் தொடர்ந்துட்டே இருக்குமே தவிர அதுக்கு எண்டே கிடையாது. அதனால ஸ்டார்டிங்லேயே மன்னிச்சிரு மன்னிச்சிரு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சிருங்க. ஓகேவா, ரிலேஷன்ஷிப்பில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும். இதுதான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவளுக்கு என்னத்தை ஆசை, அவளுக்கு என்னத்துக்கு நான் கொடுக்கணும், எனக்கு ஆசை அவன் நிறைவேற்றணும், நான் தானே சோறு போட்டேன், இந்த மாதிரியெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் எல்லாம் யோசிக்கக்கூடாது. சிம்பிளாக ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்கு நீங்கள் கொடுத்து போனீங்கன்னா கூட அந்த ரெண்டு ஹவர் உங்களுக்காக இருக்கிறவ கூட ஏதோ ஒன்று உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறா. அப்போ உங்களுக்கு ஒய்ஃபா, உங்கள் குழந்தைகளுக்கு அம்மாவா, உங்கள் லைஃபுக்கு ஒரு துணையாக இருக்கிற உங்களுடைய ஒய்ஃப் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமே இல்லை? நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃப்கிட்ட சில விஷயங்கள் ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் ஒய்ஃபும் உங்ககிட்ட ஆசைப்படுவா. ஸோ எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கணும். எனக்கு நீ தந்துட்டுருக்கணும், நான் உனக்கு எதுவுமே தந்துட்டுலாம் இருக்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே செய்யாதுங்க. எப்போவுமே கொடுங்க பெறுங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப் லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். இப்போ நான் பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே எனக்கு அதிகம் ஆகணும், என் லைஃப்பில் இந்த சந்தோஷங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் சின்ன சின்னதாக தரக்கூடிய இந்த சந்தோஷங்களுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், பாராட்டுங்க. நீ தான் இதில் பெஸ்ட்டு, உன்னை போல் உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது, என்னம்மா நீ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுற, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஓவர் பில்டப் விடுங்க. உங்கள் புருஷன் தானே ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் விடுறீங்க அப்படியே நம்புவானுங்க. ஒருத்தம் கூட எதிர்க்கு கேள்வி கேட்க மாட்டான், கண்ணாடியில் பார்த்து நம்மளையா இப்படி சொல்லியா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிக்க மாட்டான். 100% கண்மூடித்தனமாக நம்பிட்டு அதிகமாக உங்களுக்கு செய்வாங்க. இது பசங்களோட பிஹேவியரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை லவ்வுக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்டை உங்க வலைக்குள்ள இழுத்துடலாம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த சந்தோஷத்தையும் குத்தகைக்கு இல்லாம மொத்தமாட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஏன்பா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஐடியா சொல்லுவியா, பசங்க எங்களுக்கு எல்லாம் ஐடியா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஐடியா தான் புது ஐடியாவா சொல்ல போறேன். அதாவது பொண்ணுங்க எப்போவுமே அதிகமாக பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள அதிகமாக பேச வச்சு அவங்க மனசில் இருக்கிறத கேட்டுட்டே இருங்க. அப்பப்போ சொல்லு அப்படியா
ஓ ஆஹா ஊஹு ஏஹே ஆஹாஹா இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமாட்டு ரியாக்ஷன் கொடுக்கணும். தேவையில்லாமல் ரியாக்ஷன் கொடுத்து அவளை கடுப்பேற்றி அடி வாங்கி சுத்துறாதீங்க. சிம்பிளாக அப்பப்போ ரியாக்ஷன் கொடுத்து ஜாலியாக அந்த கான்வர்சேஷனை கொண்டு போங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கிறது ஒரு மணி நேரமாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு மணி நேரத்துக்காகவே 23 மணி நேரமும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு போனஸாக இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே அவங்களோட ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறவங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் நீங்கள் பண்ணி கொடுக்குறதுனால உங்கள் ஒய்ஃப் உங்களை கிட்டத்தட்ட ஹீரோவாகவே மனசில் நினச்சிருவா. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் எனக்கு அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை பிடிக்க விருப்பம் இல்லை, ஆனால் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக எனக்கு சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா லவ் லெட்டர் எழுதுறது. ஏன்டா கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிற பொண்டாட்டிக்கான லவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. பொண்டாட்டிக்கு தான் முக்கியமாக நீங்கள் லவ் லெட்டரே எழுதி ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பக்கத்திலே இருக்கிறா, நம்ம வாய் வழியாவே பேசிடுவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த சைட்ல இருந்து ஒரு பதில் வரும், இங்கிருந்து இன்னொரு பதில் போகும். அப்படியே பேசி 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 என்ன பேசுறோம் எது பேசுறோம் அப்படின்னு தெரியாமலே பச்சை பச்சையாவே பேச ஆரம்பிச்சிடும். இதனால தான் வாய் வார்த்தையில பேசுறதை விட லெட்டர்ல எழுதுறது எவ்வளவோ மேல்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா லெட்டர்ல எழுதும் போது உங்களுக்கு டைம் இருக்கும், நீங்க நீட்டா எழுதலாம், என்ன எழுதணுன்றதை யோசிச்சு எழுதலாம். லவ் லெட்டர் எழுதும் போது ரெண்டு விஷயம் மண்டையில ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், வளவளா குழா குழான்னு இஷ்டத்துக்கு எழுதிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கணும். டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே டைரக்டாக சொல்லணும். காதலை சொன்னாலும் சரி, கோபத்தை சொன்னாலும் சரி, வருத்தத்தை சொன்னாலும் சரி, ரெண்டு இல்லை மூணு லைன் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நறுக்குன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த லெட்டர் எழுத சொல்கிறது. நீங்கள் பேசும்போது பேசுகிற மாதிரி வளவள வளவளவளான்னு எழுதிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் லெட்டர் எழுத வேண்டாம், நேராகவே இப்போ பேசிடலாம். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத படிங்க. லவ் லெட்டர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் இந்த லெட்டரில் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல இருக்க வேண்டியது கோபம். எதனால கோபம், ஏன் உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்றத எழுதுங்க. ரெண்டாவது நீங்கள் எழுத வேண்டியது வருத்தம். நீங்கள் இது செஞ்சனால எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து எழுதுங்க. மூணாவதாக நீங்கள் எழுத வேண்டியது பயம். நீங்கள் இப்படி செஞ்சதுனால எனக்கு இப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட பயத்தை அதுக்கு அடுத்தது எழுதணும். நாலாவது பின் வருத்தம். என்னால் நீ அனுபவித்த கஷ்டத்தினால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதான் அந்த பின்வருத்தம். அதாவது நாலாவதாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னா காதல். உங்கள் மேலே எவ்வளோ தூரத்து நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்றதையும் அஞ்சாவதாக சின்னதாக ஒரு மூணு நாலு பாயிண்ட்ஸில் சொல்லிட்டு கடைசியில் பின் குறிப்பு அப்படின்னு ஒன்று போட்டு அதில் நீங்கள் உங்களோட ஆள்கிட்டண்டு எந்த மாதிரி பதில் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை கொண்டு கொடுங்க. இதுதான் லவ் லெட்டருக்கு இந்த புக்கில் பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். உதவி கேட்கறதுக்கு எப்பவுமே தயங்காதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அவன் என்னை கண்டுக்கிறானா பாரு, வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாவது பண்ணலாம் இல்லை அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் அவங்க என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தனித்தனி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களையும் மனசில் வச்சு நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. சப்போஸ் உங்க பார்ட்னர் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரலன்னா கோபப்படாம ஹெல்ப் கேளுங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வாய் விட்டு கேளுங்க. அப்பதான் சிலருக்கெல்லாம் தெரியும் இவங்க செய்யற வேலையில கஷ்டம் இருக்குன்னு. அதனால வாய் விட்டு கேட்கறதுக்கு தயக்கமே படாதீங்க. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து கேட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது விட்டு குத்து வந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஹெல்ப் கேட்கும்போது எக்காரணத்தை கொண்டும் இதை செய்ய முடியுமா அப்படின்னு இந்த முடியுமா அப்படின்ற வார்த்தையை போட்டு சென்டென்ஸை முடித்து ஒரு கேள்வியை கேட்கவே செய்யாதீங்க. ஏன்னா எல்லாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்றதான் இங்கே கேள்வி. அதனால எப்போவுமே நீங்கள் எனக்கு இதை செஞ்சு தருவீங்களா, எனக்கு இதை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கேள்விகள் இருக்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் முடியுமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. முடியும்
வேணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால செய்வீங்களான்னு கேட்டுட்டீங்களா, உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது அந்த வேலையில், ஆமான்னு சொன்னால் நீங்கள் அதில் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸை உருவாக்குற மாதிரி கேள்வியை கேளுங்க. சப்போஸ் உங்கள் ஆள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் சரின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. எக்காரணத்தை கொண்டு சண்டை பிடிக்காதீங்க. இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க, திரும்பவும் கேளுங்க. கேட்க கேட்க கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்துடுவாங்க. அதனால நீங்கள் கேட்கறதுக்கு தயங்காமல் கேட்டுக்கிட்டே இருங்க, கன்ஃபார்மாக ஹெல்ப் வந்தே தீரும். ஓகே, உறவுகளை ரொம்ப நாள் நம்ம லைஃப்பில் தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த புக் சொல்லித்தந்த எல்லா விஷயங்களையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு, நீங்கள் படிக்க படிக்க உங்களை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய புக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புக்கோட நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நெவர் ஸ்டாப் லேர்னிங் தமிழ் புக் ஷெல்ஃப்.